பொங்கல் நாளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான எழுத்தர் பணி தேர்வை வைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் திருநாள் குறித்து நன்கு அறிவார். ஆனாலும் தை முதல் நாள் பொங்கல் திருநாள் அன்று 13,000 பேர் இந்த தேர்வில் பங்கு பெறுவது என்பது அந்த குடும்பங்கள் சார்ந்த அனைவருக்குமான பாதிப்பை ஏற்படுத்தும். நூற்றுக்கணக்கான வங்கி ஊழியர்கள் இதிலே பங்கேற்க வேண்டும். இவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாது என்பதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் உணர்வை இவர்கள் மதிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை என்பதுதான் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. ஆகவேதான் இதனை தள்ளி வைக்க வேண்டும் என்று 6ஆம் தேதியே தோழர் வெங்கடேசன் அவர்களும் தோழர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் கடிதம் எழுதியும் பதிலளிக்காமல் இன்றைக்கு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தின் போது பதில் தருகிறார்கள். அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிற போக்கு. 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 6 மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில், தோழர் வெங்கடேசன் காலை 10 மணியிலிருந்து இருக்கிறார். இத்தனை மணி நேரம் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்திலே பங்கேற்ற நிலையிலும் கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எங்களால் முடியவில்லை என்பது ஒருபுறம், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் அவரிடத்திலே பேசுவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். அவர் சார்பாக புதுதில்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கிற காவல் உயர் அதிகாரி அவர்களே நிதியமைச்சரின் இல்லத்தில் காத்திருக்கிறார். எப்படியாவது முதல்வரோடு நிதியமைச்சர் அவர்களை பேச வைக்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் காத்திருக்கிறார். ஆக முதல்வருடைய சந்திப்பை கூட தொலைபேசியின் ஊடாக பேசுவதற்கு கூட தவிர்க்கிறார் நிதியமைச்சர் என்பது உள்ளபடியே அதிர்ச்சியை தருகிறது. ஒரு நாள் இடைவெளி என்றாலும் கூட இதை தள்ளி வைக்க முடியும், வேறொரு தேதியில் இதை நடத்த இயலும். இந்திய அரசு நினைத்தால் அல்லது இந்த வங்கி தலைமை நினைத்தால், நிதி அமைச்சர் நினைத்தால், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை மதித்தால் இதை தள்ளி வைக்க முடியும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் அந்த போராட்டத்தை தற்போதைக்கு தள்ளி வைத்துவிட்டு வீடு திரும்புங்கள். நிதியமைச்சர் அவர்களை எப்படியும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்ற தகவலை தன்னுடைய உதவியாளர் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆகவே நாங்கள் தற்போதைக்கு தற்காலிகமாக இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடுகிறோம். வெளியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த தோழர்கள் காலையிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசு மெத்தனம் காட்டாமல் இதற்கு செவி சாய்க்க வேண்டும், தமிழர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு வந்து தமிழ்நாடுடைய மக்களுடைய அந்த பாரம்பரிய அந்த கொண்டாட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்து அவமதிக்குது அப்படிங்கறது நினைக்கிறீங்களா? அதுதான் இந்த சென்டிமெண்ட்ஸ், அதாவது தமிழர்களுடைய உணர்வுகளை கொஞ்சமும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. இது வெறும் தேர்வு தொடர்பான பிரச்சினை மட்டுமல்ல, ஒரு பெரும் இனத்தின் உணர்வு தொடர்பான பிரச்சினை.